வணக்கம். தற்போதைய காலகட்டத்திலே இலங்கையிலே கடந்த சில நாட்களாக கொரோனாவின் இரண்டாவது அலை சமூக பரவல் தொடர்பான அச்சங்கள் அதிகரித்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் அதிக அளவிலே பொருட்கொள்வனவிலே ஈடுபட்டிருப்பதனையும், அதாவது பேனிக் பையிங் எனப்படுகின்ற பயம் காரணமாக பொருட்கொள்வனில் அதிகமாக ஈடுபட்டிருப்பதனையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்காக நாங்கள் இந்த விடயத்திலே எம்முடைய ஊகங்களை விட இது பற்றி உண்மையாகவே கருத்து கூறவல்ல அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதன் விளக்கத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினரும் ஊடக குழு உறுப்பினருமான டாக்டர் வாசன் ரட்டசிங்கம் அவர்களை தொடர்பிலே இணைத்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர் வாசன் ரட்டசிங்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியும் டாக்டர் வாசன், இப்போது மக்கள் மத்தியிலே இந்த கொரோனாவின் இரண்டாவது அலை தொடர்பான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருப்பவர் என்ற வகையிலே எப்படி பார்க்கின்றீர்கள்? தற்பொழுது நாட்டிலே இனங்காணப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் சற்று விரிவாக நோக்கியவர்களாயிருந்தால், இரண்டு நாளைக்கு முன்பதாக ஒரு 24 மணத்தியாலங்களில் 196 நோயாளிகளும், 48 மணத்தியாலங்களில் கிட்டத்தட்ட 600 அண்ணளவான நோயாளிகள் இனங்காணப்பட்டார்கள். இது குறிப்பாக பழனூரை மாவட்டத்தில் உள்ள கந்தக்காடு என்னும் ஒரு ஒரு புனர்தாபன நிலையத்தில் புனர்தாபனம் செய்யப்படுகின்ற புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்ற ஒரு கைதிகளிலே வந்து தொற்று ஏற்பட்டு அவர்கள் மூலம் அங்கே வேலை செய்கின்ற பணியாட்கள், குறிப்பாக போதனா ஆசிரியர்கள், அவர்களுக்கும் தொற்று ஏற்பட்டு அவர்கள் மூலம் இது மற்ற இடங்களுக்கு வந்து சென்றடைந்துள்ளது. ஆகவே இதனுடைய நிலப்பாடு நாங்கள் நோக்குவோமானால், இது ஒரு கொரோனாவினுடைய இரண்டாவது அலையை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கான ஒரு அச்சமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக தற்பொழுது காணப்படுகின்ற நிலையில் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறின் பொதுமக்கள், அரசியல்வாதிகள் சகலரும் தங்களுடைய பணிகளை சரிவர செய்யாவிடின் இரண்டாவது அலை ஏற்பட்டு நாடு ஒரு பாரிய அளவுக்கு இட்டுச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே தற்போதைய ஆபத்தை உணர்ந்து சகல தரப்பினரும் இதனை தடுப்பதற்கான வழிகளை கையாளுவதில் ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. டாக்டர், சில சமூக வலைதள பதிவுகளை பார்க்கின்ற போது, இந்த சோசியல் மீடியா போஸ்ட்களை பார்க்கின்ற போது, ஏற்கனவே இரண்டாவது அலை வந்துவிட்டதோ என்று சில எண்ண தோன்ற அளவுக்கு இருக்கின்றது. உண்மையான நிலைமை என்ன டாக்டர்? இப்ப இது உண்மையில நோக்குவோமானால், இது இரண்டாவது அலை இன்னும் ஏற்படவில்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இது ஒரு சமூக தொற்றுக்கும் செல்லவில்லை. என்னன்னு சொன்னா, குறிப்பாக இது வந்து புனர்வாழ்வு நிலையத்திலே ஏற்பட்டபடியால் இது வந்து ஒரு சமூக தொற்றாக நாங்கள் பார்க்கப்பட முடியாது. இதனை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இலங்கையில கிட்டத்தட்ட 2,650 அண்ணளவான நோயாளிகள் இனங்காணப்பட்ட போதும், தற்பொழுது 600 வரையிலான நோயாளிகளே வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதாவது சுருக்கமாக சொல்லுவோமானால் 600 அண்ணளவான ஆக்டிவ் கேசஸ் காணப்படுகின்றது. ஆகவே இலங்கையில் கிட்டத்தட்ட 2,500 அளவான ஆக்டிவ் கேசஸை முகாமைத்துவம் செய்வதற்கான வசதிகளை கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு பாரிய அச்சுறுத்தலாக இருந்த போதும் முகாமைத்துவம் செய்யும் கொள்ளளவுக்கு உள்ளேயே காணப்படுகின்றது. இதனை மேலும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் எடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுப்பார்களே ஆனால் இரண்டாவது அலையின் தாக்கத்திலிருந்தும் சமூக பரவலின் தாக்கத்திலிருந்தும் இலங்கையை மீட்க முடியும். ஆகவே இது ஒரு ஆபத்தான நிலையை தவிர இன்னும் ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லவில்லை. டாக்டர், இந்த நிலையில நீங்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் GMOA ஒரு 6 பாயிண்ட்ஸ் உள்ள ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்தால் இது ஒரு சமூக பரவலாக மாறாமல் தடுக்க முடியும், இரண்டாவது அலையை
கட்டுப்படுத்த முடியும் தடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஆறு விடயங்களையும் சற்று விளக்கமாக கூறுங்கள். அதாவது இந்த கொரோனா நோயின் தாக்கத்திலிருந்து இலங்கை படிப்படியாக விடும்போது நாட்டை பழைய நிலைக்கு மீட்டுச் செல்வதற்கான முடிவு வந்து கடந்த மாதம் மே 11 எடுக்கப்பட்டது. இந்த முடிவுக்கு அமைய கொரோனாவின் ஆபத்து குறையாத போதிலும் பொருளாதார காரணங்களை கொண்டு அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தது. அப்பொழுதே நாங்கள் இந்த இரண்டாவது அலை தடுப்பதற்காகவும் நாட்டை இவ்வாறு பகுதி பகுதியாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து பிடியிலிருந்து விடுவதற்கான வழியையும் பரிந்துரைகளையும் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் சமர்ப்பித்திருந்தோம். அதற்கான சமர்ப்பித்தலின் மீண்டும் ஞாபகமூட்டும் முகமாகவே நாங்கள் சுகாதார பணிப்பாளர் நாயகத்துக்கு நாங்கள் ஒரு வரவினை மீண்டும் அனுப்பியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக முதலாவதாக தொற்றாளர்களுடன் தொடர்பு பட்டவர்களை இனங்காணும் பொருட்டு சுகாதார வைத்திய அதிகாரிகள் அவர்களது பணிமனையில் வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இராணுவ புலனாய்வு பணியாளர்களையும் மிகுந்த வினத்திறனான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சரியான தொடர்பாளர்களை இனங்கண்டு அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்த முடியும். இரண்டாவதாக இலங்கையிலே மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனைகளின் அளவு திருப்திகரமாக அமையவில்லை. இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் பல தடவை கோரிக்கை விடுத்த போதும் அதன் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவானது இன்றைக்கு 1.5 மாத காலமாக கூடவில்லை. அதற்காக அவர்கள் பரிசோதனைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை. குறிப்பாக 5000 வரையிலான பரிசோதனைகளை நாங்கள் விரிவுபடுத்தும்படி நாளொன்றுக்கு 5000 வரையிலான பரிசோதனைகளை விரிவுபடுத்தும்படி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் சுகாதார அமைச்சு இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த கொரோனாவினுடைய தாக்கம் ஏற்பட்ட காலத்தில் கூடிய அளவுக்கு 1900-2000 அளவான பரிசோதனைகளையே மேற்கொண்டுள்ளது. இது நல்ல ஒரு ஆரோக்கிய விடயம் அல்ல. ஆகவே நாங்கள் இந்த பரிசோதனைகளை விரிவுபடுத்தும்படி இரண்டாவது பாயிண்டாக நாங்கள் சுகாதார பணிப்பாளர்களுக்கு கூறியிருக்கின்றோம். அத்தோடு நோயாளர்களை கண்டறிவதற்காக வீரியமாக பரிசோதனைகளை அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது டெஸ்ட் 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 எனப்படுகின்ற மூலோபாயத்தை கையாள வேண்டும். குறிப்பாக தொற்றாளர்கள் என சந்தேகப்பட்டவர்களுக்கு 1ஆம் நாள், 10ஆம் நாள் மற்றும் 14ஆம் நாட்களில் இந்த PCR பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு உண்மையில் தொற்று ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை சரியான முறையில் கண்டறிய வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சரியான நோயாளர்களின் எண்ணிக்கையை கண்டறிய முடியும். இந்த நோயாளர்களை முகாமத்தம் செய்து மற்றவர்களையும் தொற்றிலிருந்து காக்க முடியும். அத்தோடு தொற்றான பகுதிகளை வேறுபடுத்தி அவற்றை முடக்க வேண்டும். குறிப்பாக தொற்றுள்ள பகுதிகள் என அதாவது நோயாளிகள் இறங்கப்பட்ட பகுதிகளை நாங்கள் வேறுபடுத்தி அவற்றை முடக்க வேண்டும். முடக்கி அந்த பகுதிகளில் ஆபத்தான அதாவது கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் என ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுபவர்களை பரிசோதனை செய்து நாங்கள் அந்த பகுதியை தொற்றுட்ட பகுதியாக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ச்சியாக தொற்றாளர்கள் இனங்காணப்படுவார்களாயின் குறிப்பாக 28 நாளைக்கு அந்த பகுதியில் தொற்று இல்லை என ஏற்படுத்தும் இடத்தை நாங்கள் அந்த பகுதியை மீண்டும் விடுவிக்க வேண்டும். மற்றது எழுந்தமானமாக சமூகத்திலே நாங்கள் பரிசோதனை செய்து நாடு பூராகவும் இதனுடைய COVID-19 பெரம்பலை தீர்மானித்து அதனுடைய நோயாளிகளை நாங்கள் இனங்கறிய வேண்டும். அடுத்ததாக ஆபத்தான பகுதிகளில் உள்ள வேலை நிலையங்கள் என்பனவற்றை நாங்கள் வந்து பகுதி பகுதியாக பிரித்து தேவையற்ற கூட்டம் கூடுதலை தவிர்த்து இந்த நோயினுடைய தாக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த 6 விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சுக்கும் சுகாதார பணிப்பாளர் நாயகத்துக்கும் ஜனாதிபதிகளுக்கும் வந்து அறிவித்த போதும் மீண்டும் இதை ஞாபகம் ஊட்டும் விதமாக நாங்கள் இந்த கடிதத்தை தெளிவாக அனுப்பியிருக்கின்றோம். டாக்டர், இந்த தொழில்நுட்ப குழு கூடவில்லை என்றது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது? அதாவது சுகாதார அமைச்சிலுள்ள அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுதான் இந்த கொரோனா சம்பந்தமான முடிவுகளை வந்து எடுத்திருந்தது. அந்த குழுவில் தொற்று நோய் பிரிவை சார்ந்தவர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள், தொற்று நோய் பிரிவை சார்ந்தவர்கள், சுகாதார அமைச்சர் சார்ந்தவர்கள், இந்த சுகாதார அமைச்சிலேயே மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனைகள் சம்பந்தமாகப்பட்டவர்கள், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம், இவ்வாறு பல தரப்பினரை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட குழுவாகும்.
ஆகவே இந்த குழு கூடாத விடத்து சுகாதாரம் அமைச்சினால் சரியான முறையில் முடிவுகளை எடுக்கப்பட முடியாது. ஆகவே இதை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கடந்த 1.5 மாத காலமாக நாங்கள் திரும்ப திரும்ப கோரிய போதும் அதற்கான அந்த தொழில்நுட்ப குழுவை கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே இப்போ எடுக்கப்படாத விடத்து எவ்வாறு பரிசோதனை விசாரிப்பது, எவ்வாறு நோயாளிகளை முகாமைத்துவம் செய்வது, எவ்வாறு நோயாளிகளை பிரித்திருந்து தொற்றுட்ட பகுதிகளை கண்டறிவது என்பதற்கான நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ள முடியாது. அப்ப அதற்காகவே நாங்கள் இந்த தொழில்நுட்ப குழுவை கூட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கோருகின்றோம். டாக்டர், நான் இந்த ஒரு இந்த சுருக்கமான இந்த நேர்காணலிலே இறுதியாக இப்போதைய நிலையிலே மக்கள் அஞ்சும் அளவிற்கு நிலைமை கைமீறி சென்று விட்டது என்று நீங்கள் இன்னும் நினைக்கவில்லையா? இது தற்பொழுது எங்களுடைய உலக சுகாதார அமையத்தின்படி தற்பொழுது 3B நிலைக்குள்ளே இருக்கின்றது, இன்னும் சமூக பரவலாக மாறவில்லை. ஆகவே இது இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான தகுதிகள், கட்டுப்படுவதற்கான இயலுமை என்பன கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ளது. ஆகவே மக்கள் வந்து பீதி அடைய தேவையில்லை, ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. குறிப்பாக நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே எங்களது பரிந்துரைகள் குறிப்பிட்டதை போன்று இந்த ட்ரீம் கன்செப்ட், அதாவது ட்ரீம் எனப்படுகின்ற கன்செப்டை வந்து சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அதாவது ட்ரீம் எனப்படுவது, டி எனப்படுவது வந்து டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளி. அடுத்ததாக ஆர் எனப்படுவது ரெஸ்பிரேட்டரி எட்டிக்கெட், அதாவது சுவாச ஆரோக்கியமான சுவாச பொறிமுறைகளை பேண வேண்டும். இருமும் போது தும்மும் போது முகத்தை மூடி இரும வேண்டும், தும்ப வேண்டும், அல்லது லேசான துணியினால் முகத்தை மூடி இரும வேண்டும், தும்ப வேண்டும். இவ்வாறு பொறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது ஏ எனப்படுவது ஏசெப்டிக், அதாவது எங்களோட கைகளை நாங்கள் மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 20 நிமிடத்துக்கு குறையாமல் ஓடும் நீரின் உதவியுடன் சகாரத்தின் உதவியை கொண்டு கை கழுவுதலை வேண்டும். அடுத்தாக எம் எனப்படுவது மாஸ்க், முக உரைகளை கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும். 20 நிமிடம் என்று சொல்லிட்டீங்க, 20 சாரி 20 வினாடிகளுக்கு 20 வினாடிகளுக்கு குறையாத அளவுக்கு வந்து கைகளை கழுவ வேண்டும். அடுத்ததாக எம் எனப்படுவது மாஸ்க், முக கவசங்களை கண்டிப்பாக அணிந்து செல்ல வேண்டும். இதன் மூலம் வந்து தொற்று நோய்த்தொற்றானது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு செல்வது தடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த முறையை பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால், நாங்கள் மீண்டும் 4 மூலங்களை தொற்று ஏற்படக்கூடிய பகுதிகளாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். குறிப்பாக பொது போக்குவரத்து, அதாவது பஸ் நிலையங்களாக இருக்கலாம், ரயில் நிலையங்களாக இருக்கலாம். இப்ப இந்த இடத்தில் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும். அத்தோடு விமான நிலையங்கள், இறங்கு துறைகள் என்பன சரியான முறையில் கண்காணிக்கப்பட வேண்டும். மற்றது பாடசாலைகள், இலங்கையிலே தற்பொழுது தேர்தல் காலம் என்றபடியால் தேர்தல் மேடைகள், அதாவது தேர்தல் பிரசாரங்களை நடைபெறுத்தும் கூட்டங்கள். ஆகவே இந்த விடயங்களில் வந்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். தேவையற்ற ரீதியில் கூட்டம் கொடுவதை தவிர்த்து, தேவையற்ற ரீதியில் வெளியே செல்வதை தவிர்த்து மீண்டும் தங்களுடைய ஒத்துழைப்பை வந்து வழங்குவீர்களானால் இந்த ஒரு பாரிய அச்சுறுத்தலை நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. டாக்டர் வாசன் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு தற்போதைய நிலை தொடர்பான ஒரு தெளிவை வழங்கி இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் உங்களுடைய பொறுப்பை என்றும் மறக்காமல் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மற்றவர்கள் பொறுப்பற்ற விதமாக நடக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பொறுப்பை உதாசீனம் செய்யக்கூடாது என்ற அந்த சிந்தனையை மனதிலே நிறுத்தி இந்த குறுகிய நேர்காணலை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.